அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக நீண்ட இடைவேளையின் பின் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் சட்டத்தரணி நுஷ்ரா ஜரு. நிறைய நாளாக நான் யோசிக்கிறேன், ஒரு வீடியோ ஒன்று போடணும் என்று சொல்லி யோசிக்கிறேன். ஆனால் மனசு ஏதோ பாரமாகவே இருக்குது. என்னது, இந்த சமூகத்தில் நடக்கிற சில விஷயங்களை பார்க்குற நேரம், இந்த நாட்டில் நடக்கிற சில விஷயங்களை பார்க்குற நேரம், மனசு வந்து பாரமாகவே இருக்குது. எதிலும் அந்த ஈடுபாடோடு ஒரு வேலையை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் கட்டாயம் போட்டே ஆகணும் என்று சொல்லித்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். முதல்ல நான் சொல்லிக்கொள்கிறேன், இந்த வீடியோ வந்து யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காகவோ அல்லது யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வீடியோவோ அல்ல. எங்களையே நாங்களே திருத்தி கொள்ளணும், அதுக்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்க என்றதை தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பேச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நான் வந்து ஒரு ஹதீஸ் ஒன்றோடு ஸ்டார்ட் பண்ணலும்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து சஹீஹுல் புகாரியில் 29வது ஹதீஸ். இதை அறிவிப்பாளர் வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு நரகம் காண்பிக்கப்பட்டது, அதில் பெரும்பாலோர் பெண்களாகவே காணப்பட்டார்கள், ஏனெனில் அவர்கள் நிராகரிப்பவர்களாகவே இருந்தனர். அப்போது இறைவனையா நிராகரிக்கின்றீர்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கணவனை நிராகரிக்கின்றார்கள், உதவிகளை நிராகரிக்கின்றார்கள். அவர்களில் ஒருத்திக்கு காலம் முழுவதும் நீ நன்மை செய்து கொண்டே இருப்பினும் அவளுக்கு பிடிக்காத ஒன்றை உன்னிடம் கண்டுவிட்டால் உன்னிடமிருந்து ஒருபோதும் நான் ஒரு நன்மையையும் கண்டதில்லை என்று பேசிவிடுகின்றார்கள் என்று நபி அவங்க கூறுறாங்க. அப்போ பெரும்பாலான பெண்கள் வந்து நரகத்தில் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து உதவிகளை நிராகரிப்பவர்களாகவே இருக்கின்றார்கள். அந்த அந்த ஹெட்டிங்கை பேஸாக வச்சு தான் நான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இந்த சமூகத்தில் தற்போது நடக்கிற ஒரு இஷ்யூவை வந்து பேஸ் பண்ணி இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். அதில் முதலாவது என்னன்னு கேட்டால், இப்போ ரீசண்ட் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இந்த பதிவு நிச்சயமாக இந்த மாஃபியா, பெட்ரோல் மாஃபியாக்கள் மூலம் சம்பாதிப்பவர்களுக்கானது அல்ல. சரி, பெட்ரோலை எடுத்து விற்று அதில் சுகம் காண்றார்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோ அல்ல இது. நிச்சயமாக இது தண்ட தேவைக்காக வேண்டி, தண்ட அன்றாட தேவைகளை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி 3 நாள் 4 நாள் 5 நாள் லைனில் நின்று கஷ்டப்பட்டு பெட்ரோலை பெற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கத்தில் வந்து கியூவில் நின்று கஷ்டப்பட்ட சகோதரர்களுக்கான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கு. சரி, நான் இப்போ என்ன சொல்ல வரேன், இதே நீங்கள் பேசுகிறீங்க என்று எல்லாரும் கேட்கலும். நிச்சயமாக நான் பேசத்தான் மே, என்னென்னு கேட்டால் நான் வந்து யாரும் சொன்னதை கேட்டு வந்து நான் பேசலை. நான் என்ற கணவரோட 2 நாள் 2 முறை இந்த பெட்ரோல் கியூவில் அகப்பட்டுட்டேன். அப்போ அதில் நடக்கிற விஷயங்களை நான் கண்கூடாக பார்த்து தான் நான் இதை பேசுகிறேன். சரி, அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதாவது தனக்கு தேவை, அன்றாட தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக, தனது குடும்பத்தை காப்பாற்றணும் என்றதுக்காக, தனது பிள்ளைகள் பசியில் இருப்பாங்க, பொண்டாட்டி சகோதரர்கள் அம்மா அப்பா பசியில் இருப்பாங்க என்று ஏதாவது ஒரு வழி செய்யணும் என்றதுக்காக இரவு பகல் என்று இல்லாமல், மழை வெயில் என்று இல்லாமல் பெட்ரோல் போலிங்கில் நிற்கிறாங்களே, அவங்களுக்காக வேண்டி தான் நான் பேசுகிறேன். அதை நான் கண்கூடாக பார்த்ததால் பேசுகிறேன். இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், இன்றைக்கு பெட்ரோல் அடிக்கிறாங்களாம் என்று யாராவது சொன்ன உடனே டக்குன்னு போகிறேன், சரி டக்குன்னு போயிட்டு படிச்சுட்டு வந்துடுவோமே அப்படின்னு போனால் லைன் இருக்கும் ஒரு 500 வாகனம் 400 வாகனம் 300 வாகனம் அப்படி. சரி, என்ன எங்களுக்கும் ஒரு இடம் கிடைச்சிட்டா இருந்துட்டோமா, என்ன நடக்கும், போலிங் லைன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆகும் பெட்ரோல் ஷெட் அந்த ஷெட்டுக்கிட்ட போகிறதுக்கு. அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த சகோதரர்களால் அவங்களுக்கு ஏற்படுற அசௌகரியம், ஒழுங்கான சாப்பாடு இல்லை, ஒழுங்கான தூக்கம் இல்லை, ஒரு வாஷ் பண்ணி உடுப்பு மாற்றி கொள்ளே இல்லாது இருக்கேல. இப்போ பைக்கில் போகிறாக்கள்ட நிலைமை அதோகதி, என்ன கேட்டால் பைக்கில் எவ்வளோ நேரத்துக்கு இருந்துட்டு இருக்கிறது, வெயில் மழை அதே மாதிரி தள்ளணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளிட்டு வரணும். எல்லாரோட பைக்கள்லேயும் பெட்ரோல் இருக்காது, சில வெஹிக்கல் வெளில பெட்ரோல் தீர்ந்துடும். அப்போ தீர்ந்தால் என்ன நடக்கும், தள்ளிட்டு வரணும். அப்போ தள்ளிட்டு வரணும், இவ்வளோ சிக்கல்களை அவங்க இதாக்குறாங்க. அது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த ஸ்டார்ட் பண்ணி பண்ணி ஆஃப் பண்ணுற நேரம் பேட்டரி டெட் ஆகுது,
பேட்ரி டெட் ஆகினா பேட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆளோட உதவியை நாடணும். அப்போ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு, மறுபடியும் நான் சொல்கிறேன், இது வந்து மாஃபியாக்களுக்கான பதிவு, மாஃபியாக்களுக்கான ஆதரவு அல்ல. இது எங்களோட சகோதரர்கள் பெட்ரோல் ஷெட்களில் படுற அவஸ்தை. இதில் வேறு சில லேடிஸ் எங்களோட, அதாவது குடும்ப பெண்கள் தலைமை தாங்குற குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் படுற அவதி. அந்த லைன் இடையில் இருந்து கொண்டு அதையும் பார்க்குறதுக்கு சரியான மன வருத்தம். அப்போ இப்படியான நேரத்தில் கஷ்டப்பட்டு நாலு நாள் அஞ்சு நாள் ஷெட்டில் அந்தா எங்களுக்கு கிடைக்க, இன்னொரு நாங்கள் அஞ்சு வாகனத்துக்கு முணுக்கியிருக்கிறோம். வீட்டிலேருந்து கால் வந்தால் எங்களுக்கு ஒரு அஞ்சு வாகனம் இருக்கு, ரைட். கரண்ட் போயிட்டுருவோம், கரண்ட் போனால் ஒன்றரை அவர் மணித்தியால் திரும்ப கரண்ட் வந்த உடனே திரும்ப போகிற நேரம் அந்த அவன் பம்ப் உடஞ்சிரும், அந்த அதில் செய்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மணித்தியால். இது இவ்வளவுக்கும் நாங்கள் ஒரு அஞ்சு வாகனத்துக்கு முன்னால் தான் இருக்கிறோம். இப்படி இருக்க போக்கோல ஒரு மாதிரியாக அடித்தாச்சு பெட்ரோல். இப்போ என்ன எங்களோட நடைமுறை? பைக் 2500 ரூபா, த்ரீ வீலர்னா 2500 ரூபா, கார் வேன் அது கார் ஜீப் இல்லைன்னா 7000 ரூபா அடித்தாச்சு. இப்போ பைக்கில் அப்பாட அல்ஹம்துலில்லா கிடச்சிட்டு என் வீட்டுக்கு போன உடனே இது தான் சீன். வீட்டுக்கு போன உடனே வீடு இருக்கும் சொல்ல இல்லாத அளவுக்கு, சரி, அவ்வளோ டயர்டோட அவ்வளோ மன உளைச்சலோட அப்படியே 3 லிட்டர் பெட்ரோல் கிடச்சிட்டு, 5 லிட்டர் பெட்ரோல் கிடச்சிட்டு, சரி நாலே நாள் நாங்கள் எப்படியோ எங்களுக்கு கவர் பண்ணிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோட வீட்டுக்கு போனால் வீடு இருக்கும் அவ்வளோ அமக்கலப்படுத்தி என்று கேட்டால், டிவிக்கு முன்னால் இந்த ட்ராமாவை பார்த்து 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 இந்த ட்ராமாவில் வர வசனத்தை வந்து தன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது யார்கிட்ட? இந்த கணவர்கிட்ட. வந்த உடனே அடித்தாச்சா பெட்ரோல்? ஓ அடித்தாச்சு, ஒரு மாதிரி அல்ஹம்துலில்லா கிடச்சிட்டு, ரைட். எவ்வளோவுக்கு? 3 லிட்டர் தானப்பா. 3 லிட்டருக்கு 4 நாளா? என்ன கதை கதைக்கிறீங்க நீங்கள்? அப்போ இப்படியான ஒரு பேச்செல்லாம் நிறைய வருது, நான் பார்க்குறோம் கண்ணால். இந்த 3 லிட்டர் அடிக்க நீங்கள் 4 நாள் இருந்தீங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? பெட்ரோல் அடிக்கிறது பெரிய வேலையா? இப்படியெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. அந்த இடத்துல அந்த சகோதரன் பற்ற உணர், அதாவது அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், வீட்டில் வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் திண்டாடுறாக்கள், அந்த உணர்ச்சி, அந்த ஹை டெம்பராகுமே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நான் வாரேன் இவள்கிட்ட கேள்வியை பாருங்கள் அப்படின்ட்டு அந்த நிலைக்கு தள்ள வைக்காதீங்க. எங்களோட நிறைய மனைவிமார், நிறைய சகோதரிகள் வந்து இந்த தவறை விட்றாங்க. சரி, வீட்டில் தான் இருக்கிறீங்க, வீடை மெயின்டைன் பண்ணுறீங்களா? இல்லை. பிள்ளைகளுக்கு ஒழுங்காக சாப்பாடு பண்ணி கொடுக்குறீங்களா? இருக்கிறத வச்சு செய்யுங்க, எல்லாருக்கும் கஷ்டமான காலம்தான், இருக்கிறத வச்சு செய்யுங்க. இல்லை, பிள்ளைகள் அடித்து சண்டை பிடிச்சி துப்புரவு இல்லாமல் வாஷ் பண்ணாமல் உடுப்பு மாற்றாமல் டிவிக்கு முன்னுக்கு இருந்துட்டு வீடே காடா பண்ணிவிட்டு இந்த நீங்கள் டிவி பார்த்துக்கொண்டு இல்லாட்டி ஃபோனில் அரட்டை அடித்து கொண்டு இல்லாட்டி அடுத்த விட்ட ஆட்களோட பேசிட்டு இப்படி நீங்களும் க்ளீன் இல்லாமல் இப்படி இருக்கிற டைமில் அந்த கணவர் 4 நாளைக்கு போகிறோம், 3 நாளைக்கு போகிறோம் வீட்டுக்கு வரக்கோல, அந்த சகோதரன் வீட்டுக்கு வர்ற நேரமே இப்படி ஒரு போராட்டத்தோட வந்து ஃபேஸ் பண்ணினா அவனோட நிலைமை என்னையாகும், அவனோட மன உளைச்சல் என்னையாகும்? கட்டாயம் நாங்கள் யோசிக்கணும். என்னென்னு கேட்டால் சில மனைவிமார்கள் இருக்கிறாங்க, சரி அப்பா அல்ஹம்துலில்லா மருவை இதை பாவிப்போம், மருவை வந்து கிடைக்கிற நேரம் அடிச்சுக்கொள்வோம், அல்லா லேசாக்குவான் என்ற சகோதரிகளும் இருக்கிறாங்க, ரைட். அவங்கள நான் குறை சொல்லலை. ஆனால் இதை வந்து இவங்க படுற கஷ்டத்தை பெட்ரோல் பாலில் நிற்கிறது அவ்வளோ கஷ்டமா? நாங்கள் நிற்கிறோம் போயிட்டு ஒரு நாளைக்கு என்று சிம்பிளாக சில பிள்ளைகள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து பெரிய அநியாயம். அதான் அல்லாஹ் வந்து அந்த டைமில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குர்ஆன் ஹதீஸில் கூறியிருக்கிறாங்க, நன்றி கெட்டவர்களாகவே பெண்கள் இருக்கிறாங்க, அதனால தான் நரகத்தில் கூடிய அளவு பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அந்த நன்றி கெட்டாக்கட லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது, நாங்கள் வந்து நரகத்தில் அதிகமாக இருக்கக்கூடாது, அதனால் நாங்கள் திருந்தோணும். நாங்கள் வெளியில் போயிட்டு வார அந்த இந்த சந்தர்ப்பத்தில் வார சகோதரனுக்கு ஆதரவாக ஒத்தாசையாக இருக்கிறதுக்கு நாங்கள் பழவிக்கொள்ளணும். அப்படி இருந்து நாங்கள் வந்து அல்லாட பொருத்தத்தை பெறக்கூடிய சகோதரிகளாக இருக்கணும் என்று சொல்லித்தான் நான் இந்த வீடியோ செய்ய நினச்சேன். எனக்கு இன்னும் நிறைய பேச இருக்குது, ஆனால் நிறைய டைம் எடுத்து எனக்கு பேசிக்கொள்ளையே இல்லை. கேட்குற நீங்களும் வந்து கேட்கணுமே இந்த வீடியோவை, தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் பேசியிருக்கிறேன். மறுபடியும் நான் முடிக்கிறதுக்கு முன்னால் சொல்கிறேன், இது வந்து பெட்ரோல் மாஃபியாக்களை ஆதரிக்கிற வீடியோ இல்லை.
இது வந்து எங்களோட தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, அன்றாட கடமைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக கஷ்டப்படுற சகோதரர்களுக்கான ஆதரவு வீடியோ. அதனால் அவங்களோட மனசை புரிஞ்சு வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அவங்களுக்கான ஒத்துழைப்பை வழங்குங்க என்று கேட்டுக்கொண்டு என்னை வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.